எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாள் நமக்கு வருத்தினி ஏகாதசி. இப்படி இந்த வருத்தினி ஏகாதசி நாளானது பெண்களுக்கே உரித்தான ஏகாதசியாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் மாலை நேர வழிபாட்டின் பொழுது பெண்கள் எந்த குறிப்பிட்ட பொருட்களை கைகளில் வைத்தபடி வழிபாடு மேற்கொள்ளணும், இப்படி வழிபடுவதால் எப்படி நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வருத்தினி ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த இலை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது பணம் நம்ம வீடுகளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கப்பதிவை கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் பெண்கள் எந்த குறிப்பிட்ட பொருட்களை கைகளில் வைத்தபடி மாலை நேர வழிபாட்டின் பொழுது செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த மாலை நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதை விஷ்ணு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி பெருமாளுக்கே உகந்த நேரத்தில் பெருமாளுக்கு உகந்த திதி நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கட்டாயமாக நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தருவதில் சந்தேகமே இல்லை. நிறைய பேர் இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்திருப்போம். விரதம் இருந்தவர்களும் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விரதம் அனுஷ்டிக்காமல் வழிபாடுகள் மட்டுமே செய்தவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த குறிப்பிட்ட வழிபாடு மற்றும் பரிகாரத்தை ஆண்களும் பெண்களும் செய்யலாம். ஆனால் பெண்கள் இந்த நாளன்னைக்கு மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமான பலன்கள் கிடைப்பதாக நம்பப்படுது. ஏன்னா எத்தனையோ ஏகாதசி திதிகள் வந்து போனாலுமே நமக்கு இந்த வருத்தினி ஏகாதசி அப்படிங்கிறது பெண்களுக்கே உரித்தான ஏகாதசி அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு பெண்கள் கைகளில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம கடைகளில் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே தான் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள போகிறோம். மாலை நேர வழிபாடு, அதுவும் இன்றைய நாள் வரக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ராகுகால நேரம் முடிந்து வரக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய காரணத்தால், ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகுகால நேரமானது பைரவருடைய வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் நிறைய பேர் பைரவருக்கு உண்டான தரிசனங்கள், அபிஷேகங்கள் இது அனைத்தையுமே பார்ப்பது அப்படிங்கிறத செய்வோம். இதோடு சேர்த்து நம்ம இந்த குறிப்பிட்ட விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் பெருமாளுக்கு உகந்தவைகள் அனைத்தையுமே நம்ம கைகளில் வைத்தபடி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கோடான கோடி கடன்கள் அனைத்துமே தீர்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாளுமே வழிபாடுகள் மேற்கொண்டோமோ அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான அருள் கிடைக்கும். சரி, என்ன மாதிரியான பொருட்களை வைக்கணும் இப்போ அப்படிங்கிறத வரிசையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நல்லா சுத்தமாக குளித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு 10 நிமிடம் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக தியானம் செய்து மனசு ஒருநிலைப்பட்டதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. ஏன்னா சிந்தனை சிதறலோடு நம்ம பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் பலன்கள் எதுவுமே ஏற்படாது. அதனால் சுத்தமாக குளித்து முடித்து மனதை ஒருநிலைப்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே வச்சுட்டு அனைத்தையுமே சேர்த்து நம்மளுடைய வலது கையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். முதல்ல பச்சரிசி. இது பெருமாளுக்கே உகந்த ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தாலையும் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது நமக்கு பஞ்சம் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தாமல் பொதுவாக இந்த பச்சரிசி வைத்து பரிகாரம் மேற்கொண்டாலே கண்டிப்பாக நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய தேவையில்லை. கொஞ்சம் பச்சரிசி எடுத்து ஒரு தட்டுக்கு மேலே வச்சுட்டு இது கூட ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல மனமும் நிறமும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வைங்க. இதுக்கு அடுத்தபடியாக கிராம்பு. கிராம்பு நல்லா முட்டோடு இருக்கக்கூடியதை பார்த்து அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வைங்க. அடுத்ததாக விரலி மஞ்சள் இல்லைனா குண்டு மஞ்சள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை 1 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வைங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சமாக துளசி இலைகளையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். மொத்தமாக எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது நம்ம 11 விதமான பொருட்கள் வைத்திருக்கிறோம். பச்சரிசியை 1 அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. ஏலக்காயை 3 அப்படிங்கும் பொழுது 4 ஆகுது. அடுத்ததாக கிராம்பு பார்த்திங்கன்னா 4 வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்தா 8 அப்படிங்கிற எண்ணிக்கை வருது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வைத்த ஒரே ஒரு விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் அதை சேர்த்தா நமக்கு 9 அப்படிங்கிற எண்ணிக்கை வருது. ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சமாக துளசி இலைகளையும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா மொத்தம் நம்ம 11 விதமான பொருட்களை வைத்திருக்கிறோம். 11 அப்படிங்கிற எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம தட்டுக்கு மேலே வச்சுட்டு அடுத்ததாக பெண்கள் தங்களுடைய வலது உள்ளங்கைக்கு மேலே இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். தட்டோடு அப்படியே நீங்கள் வலது உள்ளங்கைக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பொருட்களை கைகள்
கண்களில் வைத்தபடி பெருமாள் கிட்ட உங்களுடைய எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை முன்வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். எந்த விதமான கவனச்சிதறும் இல்லாமல் நல்ல ஒரு முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே செய்யுங்க. பெருமாள் கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த பொருட்களை கைகளில் வைத்தபடியே 11 முறை ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பெண்களுக்கே உரித்தான ஏகாதசியான வர்த்தினி ஏகாதசி நாளிலைக்கு இந்த குறிப்பிட்ட 5 பொருட்களை கைகளில் வைத்தபடி பெருமாளை சரணடையும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே பெருமாள் கேட்டறிந்து எல்லா விதமான நற்பலன்களையும் அருள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் மாலை நேரத்தில் விளக்கேற்று வழிபாடு அனைத்தையுமே மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தை தவறாமல் கடைப்பிடிங்க. இப்படி நம்ம செய்து வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டதுக்கப்புறமா அடுத்தபடியாக நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், கையில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லைங்களா? அப்படி அந்த பொருட்களை நம்ம ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் சேர்த்து அதை ஒரு முடிச்சா தயார் செய்யணும். இப்படி நம்ம தயார் செய்யக்கூடிய முடிச்சை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டோட நிலைவாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. எதனால் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் வைத்து வழிபாடு செய்த இந்த பொருட்கள் நம்ம வீட்டோட நிலைவாசலில் இருக்கும் பொழுது என்றென்றைக்குமே நிலைவாசலில் குடிகொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய குலதெய்வங்களாக இருக்கட்டும் கும்பதெய்வதைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் இப்போ நான் சொன்ன இந்த அற்புதமான விஷயங்கள் அனைத்துமே செய்து பாருங்கள். நிச்சயமாக நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் பிறப்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைக்கக்கூடிய முடிச்ச நீங்கள் நிலைவாசல் பகுதியில் 48 நாள் வரைக்குமே வைத்திருக்கலாம். 48 நாட்களுக்குள்ளாகவே நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். 48 நாட்கள் நிறைவடைந்ததுக்கப்புறமா இந்த முடிச்ச அப்படியே கொண்டு போயிட்டு ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இந்த வழிபாடு பரிகாரம் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக பெருமாளுக்கு துளசி இலை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். நிறைய துளசி இலைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கிடைக்கக்கூடிய துளசி இலைகளை கைகளில் வைத்தபடி பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாளுக்குண்டான நாமத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி பெருமாளுடைய படத்திற்கு முன்பாகவோ இல்லை விக்கிரகத்திற்கு முன்பாகவோ எது வைத்திருக்கிறீங்களோ அதற்கு முன்பாக நீங்கள் இலைகளை அர்ப்பணிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது நீங்கள் எந்த விதமான நைவேத்தியங்கள் வைத்தாலுமே பல வகைகள் வைத்து செய்தால் சரி, இல்லை ஏதாவது சர்க்கரை பொங்கல் கேசரி பால் பாயசம் இந்த மாதிரி எது வைத்து வழிபட்டாலுமே சரி, அக்கம் பக்கத்தில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான பெண்களுக்கே உரித்தான இந்த வருத்தினி ஏகாதசி நாளனைக்கு கேட்ட வரங்கள் அனைத்துமே கேட்டபடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்களை கைகளில் வைத்தபடி மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் பெருமாளை சரணடையணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.